தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பெருமழையால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு நிவாரணம் மற்றும் வட்டியில்லா கடன் வழங்காத விடியாதிமுக அரசை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த பெருமழையால் ஆத்தூர், முக்காலி உட்பட பல இடங்களில் உள்ள கடைகளில் வெள்ளம் புகுந்தது. இதனால் வியாபாரிகளுக்கு பல கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 50,000 ரூபாயை இழப்பீடாகவும் வங்கிகள் மூலமாக வட்டியில்லா கடனும் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத மத்திய அரசையும் விடியாதிமுக அரசையும் கண்டித்து முக்காணி, ஆத்தூர், தெற்கு ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 மேற்பட்ட கடைகளை மூடி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வடக்கு ஆத்தூர் பேருந்து நிலையம் முன்பு வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் தங்களது கோரிக்கைகளை அரசு ஒருவார காலத்திற்குள் நிறைவேற்றாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என விடியாதிமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கடையடைப்புக்கு போலீஸ் வன்மையாக போலீஸ் வந்து எங்களை நடத்த விடாம அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து அரசு கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் போராட்டம் பண்றோம். ஆனால் கடைவாசல்லே அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி நடக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க வெள்ளை நாச்சு தலைமையில் தமிழ்நாடு முழுக்க இதை போராட்டத்தை அறிவிப்போம்.